பரோக்ஷ ஞானம்னு ஒண்ணு உண்டு, அபரோக்ஷ ஞானம்னு ஒண்ணு உண்டு. பரோக்ஷ ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்ன? அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னே கூட பாடி இருக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம்ங்கிறது லிட்ரலா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு ரகசியமா இருக்குன்னு அர்த்தம். அபரோக்ஷ ஞானம்னா தெளிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பரோக்ஷ ஞானம்னா ஏதோ காட்டாம மறைத்து விடுவார்களானா இல்ல. பரோக்ஷ ஞானம்ங்கிறது புத்தகங்களை படித்தோ அல்லது அதில இருக்கக்கூடிய வாசகங்களை வெறுமே படித்து மூளை வழியாக தெரிந்து கொள்வது. இதுக்கு ரகசியமா இருக்கிற அர்த்தம்னா பெயர் பரோக்ஷ ஞானம். இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பிளசிட் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ரகசியமா இருக்கும், புத்தகத்துலதான் இருக்கே அதை எடுத்து படிக்கிறோமே, அப்படி படிச்சா அது எப்படி ரகசியம் அப்படின்னு கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்குன்னு ஒரு சூட்சுமம் இருக்கும். ஒண்ணு வேண்டாம், இங்க இத்தனை லைட் இருக்கு, இந்த மைக் இருக்கு, இது பத்தின ஏதாவது ஒரு புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்கில் இந்த லைட் எப்படி வேலை செய்கிறது, இதுல என்ன வயரிங் இருக்கு, இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கோம். அத வெறுமன படிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது பரோக்ஷ ஞானம் தான். அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், தியரி மாத்திரம் தெரியும். ஆனா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் போது அதுல இருக்கிற ஒரு சின்ன சூட்சுமம் அந்த தியரியில தெரியாது. அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை பிராக்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அது தெரியும், அந்த சின்ன சூட்சுமம் தெரியும். சிம்பிளா நேற்றும் இன்றும் நடந்த ஒரு விஷயத்த இங்க சொல்ற, அதை வச்சு பார்த்தா அந்த பரோக்ஷ ஞானமும் அபரோக்ஷ ஞானமும் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விளக்கையும் நேற்று வைத்திருந்தார்கள். ஆனா இந்த ரெண்டு விளக்கையும் வைத்திருந்த இங்கிருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி இருந்தது, அதனால அந்த விளக்கினுடைய வெப்பம் ரொம்ப அதிகமா மேலப்பட்டது. தியரி என்ன சொல்லும், லைட்டை வச்சா யார் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல லைட் பளிச்சுன்னு விழும், அப்ப கேமரால கேப்சர் பண்ணும் போது அந்த படம் நன்றாக தெரியும். இது வெறும் தியரி. இந்த லைட் கொஞ்சம் வெப்பமா இருக்கு, அதனால அந்த ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி வையுங்கள்னு கேட்ட உடனே அந்த சூட்சுமம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் அந்த ஆங்கிளை மாற்றினார்கள், அவ்வளவுதான். அந்த ஆங்கிள் எவ்வளவு மாற்றணுங்கிறது தியரி மாத்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியாது, அதை பிராக்டிக்கலா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களுக்கு தான். அந்த ஆங்கிள் ரொம்பவும் அக்யூட்டா போகக்கூடாது, ஆனா அதுக்காக அது ரொம்பவும் தள்ளி போகக்கூடாது. அதை ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சா அந்த லைட்டும் விழும், அதே சமயத்துல அந்த வெப்பம் இல்லாமலும் இருக்கும். இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கே அத தியரி சொல்லி தராது. அப்படியே அந்த தியரியில போட்டிருந்தாலும் என்ன போட்டிருக்கோம்னா, அட்ஜஸ்ட் த லைட் டு தி அப்ராப்ரியேட் ஆங்கிள்னு போட்டிருக்கோம். அந்த அப்ராப்ரியேட்டுங்கிற விஷயம் எது அப்ராப்ரியேட்டுங்கிறது பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணும் போது மாத்திரம்தான் தெரியும். அப்ப இதுதான் வித்தியாசம் பரோக்ஷ ஞானம்ங்கிறதுக்கும் அபரோக்ஷ ஞானம்ங்கிறதுக்கும். இதுதான் வித்தியாசம். பரோக்ஷ ஞானம் இட் இஸ் தேர் ஆன் பேப்பர், இட் இஸ் தேர் இன் த புக், இட் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட். ஆனா இந்த சூட்சுமம் அதுல ரகசியமா இருக்கு. அந்த சூட்சுமம் வெளியில தெரியல, அதை எந்த ஆங்கிளுக்கு திருப்பணும்ங்கிற சூட்சுமம் அதுல ரகசியமா இருக்கு. ஆனா அபரோக்ஷ ஞானம்ங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ், பை த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பெற்றவருக்கு அது தெளிவாக தெரிகிறது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம், இவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு, லைட் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா கொஞ்சம் ஆங்கிளை மாத்திரம் அப்படின்னார்கள். அப்போ அது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது, அது அபரோக்ஷ ஞானம். இது ரகசியமாக இருப்பது பரோக்ஷ ஞானம். எந்த ஞானம் வேண்டும்னு கேட்டா பரோக்ஷ ஞானத்தை காட்டிலும் அபரோக்ஷ ஞானம் தான் பெரியது.